கிரியேட் நமது நெல்லை காப்போம் இயக்கம் 14வது தேசிய நெல் திருவிழா 2020 கிரியேட் அமைப்பு நமது நெல்லை காப்போம் இயக்கத்தின் சார்பாக கடந்த 13 வருடங்களாக மே அல்லது ஜூன் மாதங்களில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழாவை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு ஜூன் 13-14 தேதிகளில் திருத்துறைப்பூண்டியில் நடத்த ஏற்கனவே திட்டமிட்டிருந்த திருவிழா கொரோனா பெரும் தொற்று ஏற்பட்ட காரணத்தினால் நடத்துவது தற்போது இயலாத சூழ்நிலையாக உள்ளது. இந்த வருடம் நடக்க இருந்த 14வது தேசிய நெல் திருவிழாவிற்கு விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக பாரம்பரிய நெல் விதைகள், குறுவை சாகுபடிக்கு ஏற்ற குறைந்து வயதுடைய 60ஆம் குறுவை, கருங்குறுவை, பூங்கார், சித்திரகார், வெள்ளைக்குறுவை, மட்டைகள் குறுவை, குருவிக்கார், முட்டைக்குறுவை, குறுவை களஞ்சியம், சொர்ண மசூரி போன்ற ரகங்களும், சம்பா பருவத்திற்கு ஏற்ற காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, வெள்ளை பொன்னி, தூயமல்லி, கிச்சடி சம்பா, சீரக சம்பா, இழுப்பை பூ சம்பா போன்ற ரகங்கள் கிரியேட் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் விதை ஆராய்ச்சி மையம் பருத்தியூர் அங்கக விதை சான்று அலுவலர் மேற்பார்வையில் தயார் செய்யப்பட்டு முறையான விதை உறக்கத்தில் விவசாயிகளுக்கு விலையில்லாமல் கொடுப்பதற்காக இருப்பில் உள்ளது. தமிழக அரசு வருகின்ற ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இருப்பதால் விவசாயிகள் இந்த வருடம் குறுவை சாகுபடிக்கு தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களை பட்டம் பருவம் தவறாமல் தொடர்ந்து உயிர்ப்பிக்கும் பொருட்டு தக்க காலத்தில் வழங்கி முடிக்க கிரியேட் அமைப்பு தமிழக அரசோடு இணைந்து வருகின்ற ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் துவங்கி படிப்படியாக தமிழகம் முழுவதும் நெல் சாகுபடி மிகு மாவட்டங்களில் சமூக இடைவெளியுடன் விதிமுறைகளுக்கு இணங்க திறந்தவெளி மைதானத்தில் கிருமி நாசினிகளால் சுத்தம் செய்யப்பட்டு ஒவ்வொரு விவசாயிக்கும் 6 அடி இடைவெளியில் முகக்கவசங்களுடன் மாலை 2 மணி முதல் 6 மணிக்குள் மாவட்டங்கள் தோறும் 14வது தேசிய நெல் திருவிழா என்ற தலைப்பில் கட்டுப்பாட்டு மாவட்டங்கள் தவிர ஒரு மாவட்டத்தில் 100 விவசாயிகளுக்கு தலா 2 கிலோ பாரம்பரிய நெல் விதைகளை விலையில்லாமல் அளித்து சாகுபடி தொடர்பான தொழில்நுட்பங்கள் சார்ந்த விழிப்புணர்வு வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக மாண்புமிகு உணவுத்துறை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை தாய்மண் நிறுவன இயக்குநர் வரதராசன், கிரியேட் நமது நெல்லை காப்போம் இயக்கத்தின் தமிழக மாநில ஒருங்கிணைப்பாளர் மருதி ரகுநாதன், நாகை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விவேகானந்தன் மற்றும் இதர டெல்டா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நேரில் சந்திக்க வேண்டுகோள் வைக்க திருவாரூர் மாவட்டத்தில் துவக்க விழாவை தலைமையேற்று தொடங்கி வைத்து சிறப்பு செய்ய அமைச்சர் அவர்கள் இசைந்துள்ளதாகவும் டெல்டா மாவட்ட வாரியாக விழா நடைபெறும் தேதி கூடிய விரைவில் ஊடகங்களில் வெளியிடப்படும் எனவும் கிரியேட் தலைவர் முனைவர் துரைசிங்கம் தெரிவித்தார்.